ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஷமி வந்து கிடச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி இளம் வீரர் ஒருத்தர் வந்து பலரும் மெகுவாக வந்து பாராட்டி தள்ளிட்டுருக்காங்க. இப்போ இந்த ஆஸ்திரேலிய தொடர் அப்படிங்கிறது ஒரு சில இளம் வீரர்களுக்கு வந்து செம சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். அவங்களுடைய திறமையை வந்து இளம் வீரர்கள் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து அடிலைடில் வந்து நடக்குது. அந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வார்ம்அப் கேம் வந்து போகுது. இது வந்து ரெண்டு நாள் பயிற்சி ஆட்டம். இந்த பயிற்சி ஆட்டத்தில் வந்து ஆஸ்திரேலிய மெயின் டீம் வந்து ஆடலை, பிரைம் மினிஸ்டர் 11 அப்படின்னு சொல்லிட்டு கிளப் அணியில் ஆடக்கூடிய வீரர்கள் தான் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்தில் நம்ம இந்திய வீரர்கள் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய பிரதமரை வந்து சந்திச்சாங்க. அந்த சந்திப்புக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பயிற்சி ஆட்டத்துக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி இதுல வந்து ஆடிட்டு இருக்காங்க. இப்ப இதுல வந்து மழை குறுக்கிட்டதுனால பாத்தீங்கன்னா 46 ஓவர் அப்படின்னு போட்டியை வந்து குறைச்சிருப்பாங்க. ஜெனரலா டெஸ்ட் போட்டி அப்படிங்கிறது ஒரு டீம் பேட்டிங் பிடிப்பாங்க, 10 விக்கெட் விழுந்த பிறகுதான் அடுத்த டீம் வந்து வருவாங்க. பட் இதுல வந்து ரெண்டு அணி வீரர்களும் வந்து சமமா வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிஐ கிரிக்கெட் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து 46 ஓவர் வந்து ஒரு டீம் ஆடணும், அடுத்த 46 ஓவர் வந்து இன்னொரு டீம் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி மழையினால ஓவரை குறைச்சிருக்காங்க. அப்போ வந்து டாஸ் ஜெயிச்ச நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆஸ்திரேலிய பிரைம் மினிஸ்டர் 11 இணை வீரர்கள் வந்திருப்பாங்க. அந்த நிலையில் ஓப்பனிங் வீரரான சாம் காண்டோஸ் பார்த்தீங்கன்னா 107 ரன் வந்து அடிச்சிருப்பாரு. இவரை தாண்டி ஜாக் லைட்டன் 40 ரன் அடிச்சிருப்பாரு. ஹானோ ஜாக்கப்ஸ் 61 ரன் வந்து அடிச்சிருப்பாரு. இவங்க மூணு பேர் தவிர அடுத்தடுத்து மற்ற வீரர்கள்லாம் வந்து சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம் இழந்திருப்பாங்க. இப்போ இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா தரப்புலேருந்து பார்க்குறப்ப பவுலிங்ல வந்து மிரட்டலா பர்ஃபார்ம் பண்ணது ஹர்ஷித் ராணா தான். அவர் வந்து 6 ஓவர் போட்டு 44 ரன்னை விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. அதுவும் 6 பந்தில் 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. இன்னொரு புறம் ஆகாஷ் தீப் வந்து 2 விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் தவிர்த்துட்டு சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் இவங்கெல்லாம் வந்து தலா ஒரு விக்கெட்டை வந்து கைப்பற்றி இருப்பாங்க. இப்போ இந்த கேமில் வந்து 23 ஓவரை பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து போட்டிருப்பாரு. அந்த ஓவரில் வந்து கடைசி 3 பந்தில் 2 விக்கெட்டை வந்து ஹர்ஷித் ராணா வந்து கைப்பற்றி இருப்பாரு. அதுக்கப்புறம் 24 ஓவரை தவிர்த்துட்டு திரும்ப 25 ஓவரில் ஹர்ஷித் ராணா உள்ள பவுலிங்க்கு வந்திருப்பாரு. முதல் 3 பந்தில் 2 விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு. அப்போ வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இவர் வீசின 6 பந்தில் 4 விக்கெட்ஸை வந்து கைப்பற்றி இருக்காரு. இவர் எடுத்த விக்கெட் எல்லாமே வந்து முக்கியமான விக்கெட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து ஜெய் கிளாட்டனை 40 ரன்ல அவுட் ஆயிருப்பாரு. அவர் அவுட் ஆன உடனே ஆலிவர் டேவிஸை டக் அவுட் ஆக்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜாக் எட்வர்ட்ஸ் இவர் தான் வந்து கேப்டன், இவரையும் 1 ரன்ல அவுட் ஆக்கியிருப்பாரு. இவரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம் ஹார்பர் விக்கெட் கீப்பர் பேட்டர் இவரையும் வந்து டக் அவுட் வந்து ஆக்கியிருப்பாரு ஹர்ஷித் ராணா. இதில் வந்து ரெண்டு பேரும் வந்து போல்ட் ஆக்கியிருப்பாரு. அப்போ வந்து வேற லெவலில் மிரட்டலான ஒரு பர்ஃபார்மன்ஸை ஹர்ஷித் ராணா வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஷமி இல்லாத ஒரு குறைய ஹர்ஷித் ராணா வந்து தீர்த்து வச்சிருக்காரு. பும்ராவுக்கு பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. சிராஜை விட ஹர்ஷித் ராணா தான் வந்து மிரட்டலாக பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு அடுத்த ஷமி மாதிரி வருவதற்கான எல்லா தகுதியும் இவர்கிட்ட இருக்கு. நல்ல ஹைட்டா இருக்காரு, சம வேரியேஷன் வச்சிருக்காரு. சோ வந்து இனிமே இவருக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பலரும் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் 240 ரன்னுக்கு ஆஸ்திரேலிய அணி வந்து ஆல் அவுட் ஆக அடுத்து நம்ம இந்திய அணி பாத்தீங்கன்னா முதல் நாள்ல 46 ஓவர் பேட்டிங் பிடிச்சிட்டாங்க. 257 5 விக்கெட் இழந்திருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி பாத்தீங்கன்னா இந்தியா 17 ரன்கள் பாத்தீங்கன்னா முன்னிலையில் வந்திருக்காங்க. நன்றி.